Hi friends, welcome back to Andhra Samayal. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்? ஒரு சூப்பரான டிஷ்ஷோட தாங்க வந்திருக்கேன். எக் சேமியா ரெசிபி தாங்க செய்ய போறேன். இது வந்து பெரியவங்கல இருந்து சின்னவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நான் வந்து panல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கேன். இதையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சேமியா வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சேமியாவில் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்ததுனால 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 70% குக் பண்ணிக்கலாம். இந்த சேமியாவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சேமியாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சேமியா வந்து ஒரு 70% குக் ஆனால் போதுங்க. நல்லா வெந்தால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து முத்தையாக ஆகிடும். பாருங்கள் சேமியா பாருங்கள் ரெண்டாக உடஞ்சிருக்கு. இந்த அளவு குக் ஆனால் போதுங்க. இப்போ இந்த சேமியாவை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வெறும் சேமியா வரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த சேமியாவில் வந்து நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். சேமியா வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நார்மல் தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த சேமியா வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டோங்க. தண்ணியெலாம் சொட்டிட்டோம். இப்போ வந்து ஸ்டவ் மேலே பேன் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயை இந்த மாதிரி பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நான் வந்து 4 முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் முட்டை இன்னும் அதிகமாக வேணும்னா கூட இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். முட்டையை பாருங்கள் 4 முட்டை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு உடனே இதையே மிக்ஸ் பண்ணக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். முட்டை வந்து உங்களுக்கு பொடியாக வேணும்னா நீங்கள் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடியாக இருக்கும். எனக்கு வந்து முட்டை பீஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 1 நிமிஷத்துக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எனக்கு பீஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த அளவுக்கு பெருசாக இருந்தால் அந்த சேமியாவில் போடும்போது சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் பேன்லேருந்து எடுத்து தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. இதையே நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாக இல்லாமல் அப்படியே தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து மீடியமாக கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க. இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ வந்து கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடயே கொஞ்சமாக குடமிளகாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எக் சேமியா ரெசிபி வந்து மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இட்லி தோசையே சாப்பிட்ணுன்னு தோணாது. இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள் நான் வந்து இந்த சேமியாவும் சேர்த்துக்கிறேன். சேமியாக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இல்லைனா சேமியா வந்து உடஞ்சிடும். பாருங்கள் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ண முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கம்மியாக இருந்தால் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சிக்கிறேன். லெமன் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. லெமன் பிழிஞ்சிக்கினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் லெமன் எடுத்திருக்கேன். பாருங்கள் சூப்பரான எக் சேமியா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இது வந்து எல்லாருக்கும் பிடிக்குங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.